ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபி ஹோம் வீடியோஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரே நான்வெஜ் ஐட்டம் பார்க்க போகிறோம் அது என்னென்னாக்கா எலும்பு சூப் எப்படி பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப காரசாரமாகவும் நம்ம இந்த மழைக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் க்ளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கல்பாசி இதெல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது அப்புறமேட்டுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சின்ன வெங்காயம் போடுங்க ஸோ சின்ன வெங்காயம் போடும்போதும் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படிலாம் இல்லை ஓரளவு வதங்கினா போதும் இப்போ நான் நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம சூப்பை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி மட்டும் நல்லா வதங்கினா போதும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கற பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு மிளகா அளவுக்கு நான் நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம மிளகா பொடிலாம் எதுவும் போட போகிறது கிடையாது இப்போது நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்ல சின்னதாக நறுக்கி போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் அந்த பூண்டு வந்து சூப்பர் ரெடியானதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது ஸோ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் ஸோ நம்ம என்ன தான் நறுக்கி போட்டிருந்தாலும் கொஞ்சம் அதை பேஸ்ட்டாக நம்ம போடும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வதக்கிட்டோம் எல்லாத்தையும் இப்போது நம்ம இதில் முக்கியமான பொருளான எலும்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லி எலும்பு தான் கிடைச்சிது நீங்கள் வந்துட்டு நெஞ்சு எலும்புன்னு கேட்டு வாங்கினீங்கனாக்கா அது உங்களுக்கு கிடைக்கும் அது இன்னும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் எலும்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் வெள்ளனே போய் கடையில் கேளுங்க அப்போ தான் தருவாங்க இல்லைன்னா வெறும் எலும்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இப்போ நம்ம எலும்பு போட்டாச்சு அதையும் நல்லா கிண்டியாச்சு இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் நல்லா நிறைய சேர்க்கணும் நம்ம எண்ணெயில் அதை தாளிக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதை சேர்க்கணும் சேர்த்துட்டு அதையும் கிண்டிட்டு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே நல்லா அலசி வச்சு அதையும் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ஃப்ளேவரும் ரொம்ப முக்கியம் சூப்புக்கு ஸோ ரசத்துக்கு நம்ம எப்படி வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நிறையா போடுவோமோ அது போல் இதுக்கும் கொஞ்சம் நிறையா போடுங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கிண்டிட்டு இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கிண்டிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தாக்கா பச்சை மிளகா ரெண்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக எலும்பு வேகணுன்றதுக்காக நான் ஒரு ஏழு விசில் விடுறேன் இது வந்து நல்லி எலும்புன்றனால ஏழு விசில் கரெக்டாக இருக்கும் இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சி நல்ல வாசனையாக இருக்குது இந்த மழைக்கு அதுக்கும் உடனே சாப்பிடணும் போல் இருக்குது அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது இப்போது நான் தட்டி வச்சுருக்கிற மிளகு தூளை அதில் சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி மிளகு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் அப்பப்போ நீங்கள் தட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோட காரமும் மனமும் அப்படியே இருக்கும் ஸோ இப்போது நம்மளுக்கு சூப் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு அவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசாகி கூட சில குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த சூப் வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த எலும்பு சூப்பில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பேஷண்ட்ஸ்க்கெலாம் அதாவது இப்போது ஆப்ரேஷன்லாம் யாராவது பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சூப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கோ வயசானவங்களுக்கும் நம்ம இந்த சூப்பை அடிக்கடி செஞ்சு கொடுத்து அவங்களோட ஹெல்த்தையும் நம்ம எப்பயுமே பார்த்துக்கலாம் ஸோ அவங்க மட்டும் தான் சாப்பிட்ணும்னு இல்லை எந்த வயசில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரம் மேபி பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்